வணக்கம். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நடந்தது. இப்போ எந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்குங்கிற ஒரு முக்கியமான ஒரு விவரம் வந்து இந்த வெப்சைட்டில், டிஎன்ஏ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இதை எல்லோரும் போய் பாருங்கள். அதாவது அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், உங்களுக்கு வந்து எந்த காலேஜில் இப்போ சீட்டு கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணியிருப்பீங்கள, அதை வந்து நீங்கள் இந்த இதில் போய் லாகின் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கல்லூரியில் சீட்டு கிடச்சிருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் பாருங்களேன், உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது உங்களுக்கு இப்போ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கில் இந்த கல்வி பெறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் எஸ்ன்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்டீங்களா? இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து இதில் ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்களேன், சந்தோஷ் பி. இது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இந்த கல்லூரியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நேரடியாக காலேஜில் போய் சேர்ந்துடலாம், சப்மிட்னு கொடுத்துடலாம், இந்த பையனுக்கு இது கிடச்சிருக்கு. அதே போல் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்சி போகக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வரல. ஸோ இது எல்லாமே வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷ்னலாக அலாட்மெண்ட்டாக வந்துடும், என்ன காலேஜில் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நிறைய பேர் போய் காலேஜில் சேர்றது தான் நல்லது. அதனால் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நேரம் என்பது இன்று அதாவது 5 மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது. இன்றைக்கி 5 மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேக வேகமாக போய் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் என்ன காலேஜில் சீட்டு கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைப்பது மிக மிக கடினம். அதனால் மாணவர்களே, வேக வேகமாக போய் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் உங்களுக்கு என்ன காலேஜில் சீட்டு கிடச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி உறுதிப்படுத்திடுங்க. சரியா? தேங்க்யூப்பா. மறந்துடாதீங்க, நாளைக்கு இது வந்து அலாட்மெண்ட்டாக வந்துடும். இப்போ நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்களோ அது நாளைக்கு அலாட்மெண்ட்டாக வந்துடும். ஓகேவா? மறந்துடக்கூடாது. இப்போ அதுக்கு தான் அந்த வெப்சைட்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அவங்க வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா அதில் தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மாணவர்கள் தயவு செய்து உங்களுடைய டிஎன்ஏ வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியில் என்ன காலேஜில் என்ன சீட்டு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த இதில் சப்ளிமெண்ட்ரின்னு உள்ளே போனீங்கன்னா தனியாக போகலாம். அங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, என்ன கொடுத்துருக்காங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும், எப்படி போடு 8/9/2024 இன்றைக்கி 5 மணிக்குள்ளே நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, பாய்.